அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து குருமாப்பாளையம் கிராமத்தில் இருக்கோம். தம்பி, உங்கள் பேர்? விக்னேஷ் சார். விக்னேஷ், எத்தனா படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன் சார். எந்த ஸ்கூலு? மருவத்தூர் சார். மருவத்தூர். இவர் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையனாக இருக்கப்பயே கொடுத்த மரம் இது. ரொம்ப அழகாக வளர்த்துருக்கார் பாருங்க, அந்த புளிய மரம். நம்ம எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு புளி இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு செய்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனால் நம்ம அதெல்லாம் சரியாக செய்வோம். ஆனால் அந்த மரத்தை வைனா வைக்க மாட்டோம். பட் இந்த தம்பி வந்து சின்ன பிள்ளையாக இருக்கப்பயே வாங்கி இந்த மரத்தை வளர்த்துருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் விக்னேஷ். இந்த ஊரோட ஹீரோ இவர் தான். ரொம்ப பிடிக்கும் இந்த பையன். எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருப்பான். நல்லா வளர்ந்துட்டான், இவனும் வளர்ந்துட்டான், மரமும் வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மரம் வச்சது மாதிரி இதுவே வந்திருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. அது இல்லாமல் என்கிட்ட வாங்கின வாங்க அப்படியே வாங்கின மரத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இதெல்லாம். இந்த பிறகு இந்த கருவேப்பிள்ளை, இந்த கருவேப்பிள்ளைலாம் தம்பி வச்சது தான். இப்போ இந்த பாதாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தேன், அதுவும் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இந்த மருதாணி இப்போ தான் கழிச்சிருக்கிறாங்க. மருதாணி கொடுத்தேன். மருதாணியோட பயன்பாடு தெரியும். இன்னைக்கு எல்லாமே வந்து கையில் கலர் கலராக கெமிக்கலை போட்டு வச்சுட்ருக்குறீங்க. இந்த மருதாணி செடி தம்பி வச்சது தான், நல்லா வளர்த்துருக்காரு. இந்த வேப்ப மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வளர்ந்துடும். எலுமிச்சையும் ரீசெண்டாக தான் கொடுத்தேன், இதுவும் வளர்த்துருக்காரு. வாங்க விக்னேஷ். ஸோ ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். நிறைய மரம் என்ன அது மாதிரி வளங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வளர்க்க சொல்லுங்கள். நீங்கள் வளர்க்குறது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வளர்க்க சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தான் தரேன். வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரம் கொடுத்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது பர்த்டே வந்தாலும் அவங்களுக்கு இந்த மரத்தை போய் கொடுங்க. எல்லோரும் வளர்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. புளியங்க எல்லாம் வந்துச்சு. நானும் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். காசு கொடுத்து 200 ரூபா ஒரு கிலோ கூட வாங்குவோம் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு. நம்ம ஒரு மரம் வச்சு வளர்க்குறதுல யோசிப்போம். ரொம்ப வாழ்க்கைலாம் அப்படி மாறிடுச்சுங்க. சரி, எல்லாம் தம்பி மாதிரி நிறைய மரங்களை வளர்ப்போம். நன்றிப்பா. நன்றி. இவர் தாங்க அந்த குட்டி பையன் விக்னேஷ். க்யூட்டாக சின்ன பிள்ளைல நிறைய செடி வாங்கியிருக்கிறான், நிறைய மரம் வளர்த்துருக்குறான். ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.